காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு 700 ஆண்டுகள் பழமையான அரிய வகை நாணயங்கள் மற்றும் தேச தலைவர்களின் புகைப்படங்கள் காமராஜர் பற்றிய புகைப்படங்களை பட்டிவீரன்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கண்காட்சி மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பட்டிவீரன்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் 72 வயதுடைய மார்க் சக்திவேலன் என்பவர் இப்பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார். அவருடைய தந்தை மாணிக்க வாசகர் அவரது போதனைகளால் சிறுவயது முதலேயே தேசப்பற்று மிகுந்த இளைஞராக வளர்ந்துள்ளார். இதன் காரணமாக தேச தலைவர்களின் படங்கள், பழங்காலத்து நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் பழமையான பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வமாக இருந்துள்ளார். தான் சேகரித்து வைத்ததை அனைவரும் காணும் விதமாக கடந்த 40 ஆண்டுகளாக பள்ளிகள் கல்லூரிகளில் 15க்கும் மேல் கண்காட்சிகள் நடத்தியதன் மூலம் மாணவர்களுக்கு தேசப்பற்று ஏற்படும் விதமாக அமைந்தது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள பட்டிவீரன்பட்டி அரசு உதவி பெறும் NSVV பள்ளியில் காமராஜர் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஓட்டை காலனா நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், பழமையான இசைத்தட்டு கருவிகள், தொலைபேசிகள், பழமையான மரப்பாச்சி பொம்மைகள், பழங்கால போர் ஆயுதங்கள், எடைக்கற்கள், புகைப்பட கேமராக்கள், ஆங்கிலேய அரசர்களின் புகைப்படங்கள், தேச தலைவர்களின் அரிய வகை புகைப்படங்கள், காந்தியடிகளின் சுதந்திர போராட்ட புகைப்படங்கள், முன்னாள் முதல்வரின் புகைப்படங்கள், ராட்டை மற்றும் ஓலைச்சுவடிகள் உள்ளிட்ட பொருட்கள் சேகரித்து பள்ளியில் வைக்கப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியை மாமன்னன் ராஜராஜ சோழன் பவுண்டேஷன் நிர்வாகிகள் ரமேஷ்குமார் என்ற துரைராஜ் அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் இக்கண்காட்சியை ஆர்வமாக கண்டு களித்தனர். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் தலைவர் முரளி மற்றும் மோகன்குமார், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.